அப்படி பார்ப்போம். அதுக்கு மேலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ஹெல்ப் பண்ணிச்சோங்க. ஃப்ரீ ஆஃப் கேம்ஸ் இந்த குட்டியாக இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டீம் அப்படிங்க சர்ச் பண்ணி கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் காலேஜஸ் கட் ஆஃப் எல்லாமே இது போட்டே இருப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிச்சோங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக ஃப்ரீயாக ஃபுல் சப்போர்ட் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் வந்து குட்டியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNA-க்கு செப்டம்பர் 7 வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத வெப்சைட்லேயும் சரி இந்த யூனிவர்சிட்டியில் கேட்டப்பமும் சரி கலந்து வந்து அதே தான் சொல்கிறாங்க. இப்போ செப்டம்பர் 7 வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எவ்வளவு கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் சார், எவ்வளவு கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் சார், எந்தெந்த இதில் இருக்குது கம்யூனல் ரேங்க் இருந்தால் கிடைக்கும், ஜென்ரல் ரேங்கில் இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிறத கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன் கால்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டாங்க. ஃபோன் கால்ஸில் வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி டெலிகிராம்லேயும், டெலிகிராமில் 5000 மெம்பர்ஸ் இருக்கீங்க, 5000 மெம்பர்ல வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண 3000 மெம்பர்ஸ்க்கு நம்ம ஐடி நம்பர் அவங்க வந்து தெரியும், அதனால் அவங்களுமே மெசேஜ் வந்து பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அடுத்து வந்து என்ன அப்படி வாட்ஸ்அப் குரூப்லையும் கேட்டே இருப்பாங்க. 6th குரூப்பு கேட்டிருக்கீங்க வாட்ஸ்அப் குரூப்பு கண்டிப்பாக பார்க்கலாம், ஏன்னா மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியல, 5 குரூப்லேயும் ஃபுல்லாக தான் இருக்காங்க. 6th குரூப்பும் நம்ம வந்து பார்ப்போம் கண்டிப்பாக, அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக. டெலிகிராமில் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க, ரேங்க்லிஸ் வந்து எல்லாமே டெலிகிராமில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டீம் அப்படிங்கிற டெலிகிராமில் கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து என்ன அப்படினா ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிலீஸ் பண்ணி நம்ம டெலிகிராமில் போட்டுவிடுவோம். அலாட்ஸ் ஃபார் ஆல் டீம் டெலிகிராமில் நம்ம வந்து போட்டுருவோம். லாஸ்ட் 3 இயர்ஸாக போட்ட மாதிரியுமே உங்களுக்கு வந்து போட்டுருவோம். ஏன்னா ஃபிஷரிஸ்க்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ்க்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க, இப்போ தான் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு 1 டேக்கு மேலே ரேங்க் லிஸ்ட் கைக்கே போல, ஒரு நாள் ஃபுல்லாக கைக்கே உங்களுக்கு வந்து போகல, இப்போ காத்திருந்து வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படி அடுத்து நம்ம தான் வந்து இதில் பின் பண்ணி விட்டோம். TNJFல பின் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராமில் பின் பண்ணி விட்டோம், எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கோம் ஃபிஷரிஸ்க்கு அப்ளிகேஷன் தான் தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா சர்வர் வந்து ரொம்ப லோ ஆயிரும், என்ன சார் ஃபிஷரிஸ்க்கு இவ்வளவு இது போட்டே இது சர்வர் வந்து ரேரா சார், TNA-வை பொறுத்தாப்பில் அப்ளிகேஷன் ஃபார்மே 37,000 பேர் போட்டிருக்காங்க, இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடியாதனால இந்த 37,000 பேருமே ரேங்க் லிஸ்ட்கை எதிர்பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க கண்டிப்பாக, ரொட்டீனாக செக் பண்ணுறது தான் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. அப்போது வந்து என்ன சார் ரேங்க் லிஸ்ட் வந்து இப்படி இருந்தால் என்ன பண்ண சார் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டே இருப்பீங்க. ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம டெலிகிராமில் போட்டுருவோம், அலாட்ஸ் ஃபார் ஆல் டீம் டெலிகிராமில் கண்டிப்பாக போட்டுருவோம். எல்லாருமே ஜாயின் பண்ணாதீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து எப்படி தான் சார் இருக்கும், கட் ஆஃப் வந்து எதன் பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒன்று வந்து சொல்கிறேன், இப்போது 185 நீங்களும் இன்னொரு ஆள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 185 ரெண்டு கேண்டிடேட் வந்து இருக்காங்க, ஒரு கேண்டிடேட் வந்து ஓசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கம்யூனல் ரேங்க் வந்து வேறுபடும். கம்யூனல் ரேங்கில் ஜென்ரல் தான் ஃபுல்லாக, ஓசினாலே ஓப்பன் காம்படிஷன், இல்லை MBC-ஆக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜென்ரல் ரேங்க், MBC-ஆக இருந்தீங்கன்னா BC-யை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும் கொஞ்சம் அப்படிங்கிறது. SC, SCA, ST இருந்தீங்கன்னா கொஞ்சம் கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் BC அந்த மாதிரி கம்யூனிட்டி இருக்கிறவங்களுக்கு கண்டா கவர்மெண்ட் காலேஜுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக, வந்து ட்ரை பண்ணலாம் அதையுமே வந்து இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்து சொல்லிடுவோம், ஏன்னா அப்போ ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுமே கரெக்டாக அனலிஸ்ட் வந்து பண்ண முடியும். ஏன் சொல்லணும் வச்சோங்களேன், ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஃபுல் டே அன்றைக்கி ஃபுல் டே வந்து கண்டிப்பாக செக் பண்ணி லைவ் அப்டேட்லாம் வந்து என்னென்ன இது லாஸ்ட் இயருக்கு இந்த இயருக்கும் கட்ட இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா, அது மட்டும் இல்லாமல் எத்தனை சீட்டுக்கு எவ்வளோ இருக்குது, டோட்டல் அப்ளிகன்ஸ் பை டோட்டல் வேகன்சி அதெல்லாம் பொறுத்து நம்ம வந்து போடுவோம் கண்டிப்பாக போடுவோம். டோட்டல் சீட்ஸு அதெல்லாம் போட்டு யார் யார் கிடைக்கும் அப்படிங்கிற ஒவ்வொரு காலேஜ், அக்ரிகல்ச்சர் இருந்தீங்கன்னா 36 காலேஜுக்கும், ஹார்டிகல்ச்சர் இருந்தீங்கன்னா 6 காலேஜுக்கும், அடுத்து வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ரிக்கு 1 காலேஜ், செரிகல்ச்சருக்கு என்னென்ன இதுக்கு வேணுமோ கட் ஆஃப் வந்து நம்ம கண்டிப்பாக போடுவோம். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாமே வந்து போடுவோம். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் நம்ம வந்து போடுவோம், ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிள்ளைகள் இவ்வளோ பிரிவுகளுமே கண்டிப்பாக போடுவோம். அதனால் யாருமே அதை நினச்சி ஒரி பண்ண தேவையில்லை, பதட்டப்படாதீங்க, காமாருங்க. நம்ம வந்து 7ஆம் தேதி வந்து நடக்கும், ரேங்க் லிஸ்ட் வந்து எத்தனை மணிக்கு வருதோ அத்தனை மணிக்கு நம்ம டெலிகிராமில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணி நம்ம டெலிகிராம் பொறுத்தவரை டவுன்லோட் பண்ணி நம்ம கம்ப்ரஸ் பண்ணி கூட அனுப்புகிறோம். அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் நேம் இருக்கா, உங்கள் கம்யூனல் ரேங்க் என்ன, ஜென்ரல் ரேங்க் என்ன, அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி ஒரு நோட்டில் எழுதி வைங்க. நோட் பண்ணி வச்சுட்டு அந்த இதை நமக்கு இதில் கேளுங்கள், லைவ் இன்ட்ராக்ஷன் வரும்போது கேளுங்கள், நம்ம வந்து சொல்லுவோம். சரி பார்க்கலாம், மறக்கிற விடத்தை தொடர்ந்து பாருங்கள். தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம், பார்க்கலாம் சர்வீஸ் போகும், தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சொல்லுவோம், தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.